ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் சினிமா ரசிகர், நான் உங்கள் சினிமா ரசிகர். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ணன் அப்படின்னு ஒரு படம் இப்போ தியேட்டரில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ படம் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. நான் எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டு வந்த ஒரு ஃப்ரெஷ்னஸில் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே படம் வேறு லெவலுங்க. நல்லா தனுஷ் சாரோட ஆக்டிங்காகவே படத்தை இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். மாரி செல்வராஜ் சார் நெயில்ட் இட், வேறு லெவல். தென் சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக் சூப்பர்பாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு படத்தோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா கர்ணன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ கர்ணன் அப்படின்னோடனே வள்ளல் பரம்பரை, ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் கதையே இங்கே வேறங்க, வேறு மாதிரி செஞ்சுருக்காரு மாரி செல்வராஜ். ஸோ இப்போ காஸ்டிங் பற்றி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காஸ்டிங்கில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தனுஷ் சார் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. அனதர் நேஷ்னல் அவார்டு ஆண்டவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலே செம்மையான க்யூட் டன் கிளியர், அந்த சொல்லவே முடியல, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. யாருங்க ஒரு ஐயோ சொல்லலை, விடுங்க அதை விடுங்க. அது தனுஷ் சாரை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. அசுரன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா, இப்போ கர்ணனையும் அடுத்த எக்ஸாம்பிள் கெடுக்கிற மாதிரி செம்மையாக நடிச்சிருக்காருங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் லீடு வந்து அந்த ராஜீஷா விஜயன் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த கொஞ்சம் சீன் தான், கொஞ்சம் சீனில் படம் ஃபுல்லாகவே லீடாகி வராங்க. பட் ஆனால் அப்பப்போ தான் லவ் சீன்ஸ் எல்லாம் வருது. பட் அதை வந்து கிளியராக கொடுத்ததுக்கு காரணம் தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ். தென் அந்த மேம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். யோகி பாபு வந்து, யோகி பாபு சாரோட தங்கச்சியாக ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் பண்ணும்போதெல்லாம் தென் யோகி பாபு சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து இந்த படத்தில் வந்து காமெடிக்காக வச்சுருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் காமெடிக்காக இல்லை, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வாழ்ந்திருக்காரு மனுஷன். சூப்பராக நடிச்சிருந்தார் யோகி பாபு சார். தென் ஆல்சோ ஊர் மக்கள் நடிச்சிருக்க எல்லாருமே, எல்லா படத்துலையும் பார்த்து நிறையா படத்தில் சின்ன சின்ன கேரக்டராக பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் மொத்தமாக பார்க்கும்போது உண்மையிலே தட்ட ஒரு சின்ன ஊராகவே அந்த எல்லா கேரக்டருமே செம்ம கேரக்டராக செம்மையாக வடிவமைச்சிருந்தார் மாரி செல்வராஜ். தென் அடுத்து படத்தில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, நான் சுல்தான் படத்துலேயும் சொல்லியிருப்பேன் இந்த கேரக்டர் தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் இம்ப்ரெஸ் ஆனால் அந்த லால் சாரோட கேரக்டர் தான். உண்மையிலே லால் சார் நான் இப்போ வர வர ஒரு பிக்கஸ்ட் ஃபேனாக மாறிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு குணச்சித்திர நடிகருக்கான ஃபுல் குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரே ஆள்னா நான் லால் சாரை தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுவேன். உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அந்த போன படத்தில் அதே சென்டிமெண்ட்டாக சீன் வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீன் இருக்குது. உண்மையிலே நான்லாம் மெல்ட் ஆகிட்டேன் அந்த சீன் வரும்போது. அது அது சொல்லுவோம், நான் மட்டும் என்னடா பண்ணுவீங்க உடனடியால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஸ்லாங்கே வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த படத்துலையும். மாரி செல்வராஜ் உண்மையிலேயே அந்த கிராமத்து சப்ஜெக்ட் மாதிரி அந்த ரூரல் தானாக ஒரு கிராமத்தை உருவாக்கிட்டாங்க இவங்களாம். காடாக இருக்கிற ஊரை எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்றதா கான்செப்ட்டு. ஸோ அந்த ஒரு ஊரில் பஸ் நிற்கலை, அதான் பிரச்சனை. அது என்ன ஆகுது அப்படின்றதான் கதை. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மீன் வெட்டுற சீன் ஒரு சீனுங்க, அந்த சீனில் ஆரம்பித்து கடைசியில் குதிரையில் வர சீன் வரையும் ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப்ஸு விசிலுன்னு பறக்குதுங்க. என் பக்கத்தில் இருந்த பையனாம் கையை தூக்கி தூக்கி ஆட்டுறாடி, ஏன்டா படத்தை பார்க்க விடுங்கடான்னு சொல்கிறேன், கேட்கவே மாட்டுறானுங்க. தானும் சரியாண்டா அப்படி இப்படின்னு கத்துறானுங்க. வேறு லெவல் பண்ணிட்டானுங்க படத்தில். தென் அடுத்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, யா அக்காவா ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க இதில் தனுஷா இருக்குது. அவங்க உண்மையிலே நீட் அண்ட் கிளியர் பர்ஃபார்மன்ஸு. அந்த ஒரு சீன் வந்து அடிப்பாங்க தனுஷார், அந்த சீன்லாம் பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. அந்த சீன்லாம் அடிப்பாங்கன்னா அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அப்போ தட்டி விட்டு அடிக்கிற அந்த சீன் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் படத்தில் பார்த்தா உண்மையிலே சூப்பராக புரியும் அந்த சீன் உங்களுக்கு. தென் அடுத்து முக்கியமான கேரக்டர் வில்லன், நெகட்டிவ் ரோல் யார் பண்ணுவா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் போய் பார்த்தோன்னே என்ன கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நட்டி சார் அவர் தான் இருக்கார். யாருன்னு தெரியல. ஃபார் இது சதுரங்க வேட்டை படத்தோட ஹீரோ அவர் வில்லன், நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் நெகட்டிவாக ரெண்டு மூணு படத்தில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஃபார் இதில் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டு பிள்ளைகளையும் நெகட்டிவாக தான் நடிச்சிருப்பாரு. யா ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு நல்ல போலீஸ் கேரக்டரில் வராரு, நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறாரு. செம்மையாக பண்ணியிருக்காரு கடைசி வரையும் அந்த இதை விட்டு கொடுக்காம செம்மையாக அந்த கேரக்டர். தட் கேரக்டர் வந்து அந்த கண்ணபிரான் தட் இஸ் கேரக்டர்னு. ஸோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இதிலேருந்து மாரி செல்வராஜ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பேருனால ஒன்றும் இல்லைடா, எல்லாமே நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் அப்படின்றதான் சொல்கிற வர. அதாவது கொலாபரேஷனாக இருக்குங்க படத்தை பார்த்தாலே. உண்மையாக எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. கர்ணனுக்கு திரௌபதி ஜோடி, புரியுதா?
துரியோதனனுக்கு தானே தெரியும், அதுக்கு அந்த ஊர் தலைக்கட்டுக்காரர் பேர் துரியோதனன். அதெல்லாம் வச்சு டே நீங்கள் பேரை வச்சு சம்மந்தப்படுத்தாதீங்கடா, பேர் இஸ் ஜஸ்ட் எ பேருடா அப்படின்னு மாறி சில வச்சு செருப்பால் அடிக்கிறார் எல்லாத்தையும். சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் ஆப்போசிட் நேம் கர்ணபிரான். ஏன் கண்ணன் தான் கர்ணனை கொள்றதுக்கு சூழ்ச்சி பண்ணணுமா, கர்ணன் கண்ணபிரானை கொல்லக்கூடாது, அந்த மாதிரி வேறு லெவல் பண்ணியிருக்காருங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப டச்சான சீன்ஸுங்க சொல்ல போனால். அந்த கடைசியில் அதை சொல்கிறதெல்லாம், அந்த அவனோட மகன் பேர் கண்ணபிரான் இருக்கும் போது மாலசாமி பேர் கர்ணன் இருக்கக்கூடாதான்னு அடிப்பான் பாருங்க, அந்த சீனு செம்மையாக இருந்துச்சு. தென் அடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அப்படியே கூஸ் பம்ஸ் உமன்ச்சுங்க. அந்த சொன்னது தான், அந்த சின்ன பையன் சொன்னது தான் மாயம். அடுத்த செகண்ட் அப்படி அவர் தனுஷ் எந்திரிக்கிறது, அப்படியே எனக்கு நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருந்தார் மாதிரி செல்வராஜ். உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, செம்ம படம் உண்மையிலே வேறு லெவல். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கலைப்புலி தானு சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு வி கிரியேஷன். ஸோ அதனால் நிறையா தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தென் ஆல்சோ கோவிட் டைம் அப்படின்றதுனால இன்றைக்கானால் ஃபுல் அக்யூ இதுதான் கொடுத்துருந்தாங்க எங்கள் தேட்டர்லலாம். என்னடா கோவிட் ஆகுது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பக்கத்து பக்கத்துலலாம் உட்காந்து சீட் இல்லாமலாம் எந்திரிச்சுன்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. தென் அது இப்போ இன்றைக்கி ப்ராப்ளம் இல்லை, பட் நாளையிலேருந்து ஒருங்கிணைப்பாடோடு தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். 50% விஷயம் தான் கொடுத்துருக்காங்க நியூஸ்லலாம். ஸோ அது மாதிரி தான் நடக்கும். தென் சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக்கை உண்மையிலே சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டில் கண்டா வர சொல்லுங்கள்லேருந்து கடைசி பாட்டு வரைய, கடைசி அந்த பீட்டு வரைய, அந்த கடைசியில் ஆடு ராஜா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மியூசிக் ஆடுவாங்க, அந்த ஆட்டை வரைய சந்தோஷ் நாராயணன் வாழ்ந்திருக்காரு. படத்தில் சீனில் வரலைனாலும் அவரோட மியூசிக் மூலமாக நம்மளை அங்கே இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவரால் கர்ணன் படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரிமைக்காக ஒருத்தன் போராடுறான், அவன் உரிமை, அதாவது அந்த போலீஸ்க்கு வந்து என் தேவை, போலீஸ் ஒரு டைலாக் சொல்லுவார், டைலாக் என்னென்னா, என் தேவை என்ன, என்னோட இது என்னன்னா நீ கேட்க மாட்டேன், நான் அவன்கிட்ட எப்படி பேசுகிறனோ அதை நான் லைட்டாக நிமிந்தா போதுமே, உடனே நீ என்னை அடிக்கணும் தான் பார்ப்பேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு போலீஸ் வந்து இவர் அடிக்கிற மாதிரி அது வந்து சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தா புரியும் உண்மையிலே. தென் என்ன சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு முன்னாடி, அதாவது அதான் ஆக மொத்தத்தில் கர்ணன் படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே தனுஷ் சார் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒருத்தர் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். தென் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா, உரிமைகள் மறுக்கப்படும் போது, அதாவது உரிமைக்காக போராடுற நிறையா வில்லேஜஸ் இன்னமும் கூட இருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டாக பஸ்ஸே நிற்காத வில்லேஜஸ், ரோடு சரியில்லாத வில்லேஜஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் இருக்கும்போது அங்கே போலீஸோட நிலைமை என்ன அதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்காதிங்க அப்படின்ற ஒரு மெசேஜை தான் சொல்ல வராங்க மாமன்சில படத்துலேருந்து. அந்த மாதிரி இருக்காதிங்க, கொஞ்சம் அந்த ஊரையும் கண்டுக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க மக்கள்களும் உங்களுக்கு இது பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு தாட் வருது. தென் அடுத்து பார்த்தோன்னா, தென் அந்த ஓவரால் சாரி அந்த ஓவரால் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமா, ஆக்ஷன் முக்கால்வாசி ஆக்ஷன் தான் படத்தில். ஃபஸ்ட்டு அந்த மீன் வெட்டுற சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் இருக்கும் மீன் வெட்டுறதெல்லாம், உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். தென் ஆல்சோ அவர் எப்பயும் பண்ணுற மாதிரி நெயில்டு பண்ணியிருக்காரு தனுஷ் சார், சொல்ல தேவையில்ல. ஸோ ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமா, ட்ராமானா ஏன் ட்ராமா அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லாமே கொலாபரேஷனில் இருக்குது படத்தில். காமெடி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் சார் தான் பண்ணணும் காமெடி வர வழி, அவராக ஏதாவது சொல்லிக்கிறார் டக்கு டக்குன்னு அதை நினச்சி நம்மளாக சிரிச்சிக்க வேண்டியதான். அதாவது அவங்க அப்பா வந்து விடமாட்டேயா அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அது ஒரு சீன் பேய் சீன் மாதிரி கொண்டுருவாங்க, கோஸ்ட் சீன் மாதிரி. அதில் வந்து இவருக்கு தண்ணி ஊதி உட்கார முடியும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி அவரோட ஸ்லாங்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காமெடிஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது அவ்வளோதான் காமெடி. தென் காமெடியை விட படத்தில் கதைன்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் படம் வந்து நிலையாக நிற்கிது. ஸோ அந்த ட்ராமா தான் சொல்ல போனோம், அந்த வில்லேஜில் நடக்கிற என்னென்னலாம் பண்ணுவாங்க வில்லேஜில் அந்த வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரோ. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என் மீம் பார்க்கணும். ஸோ வாங்க என் மீம் பார்க்கலாம். மீமில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கர்ணன் 2021 2021 இப்போ 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம். ஸோ கலைப்புலி தானு வி கிரியேஷனுக்கு ஒரு ஃபயர் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றதே ஒரு டவுட்டில் இருந்துச்சு. பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக படத்தை ரிலீஸ் பண்ணி அதை ஓட விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே கெத்து தான். கோவிட் டயத்தில் இப்படி ஒரு படத்தை விட்டு ஒரு மிகப்பெரிய பிளக் பஸ்டர்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சூப்பராக இருக்க படம், எல்லோரும் வந்து பார்க்குறது. பரியன் பெருமாள் எப்படி ஒரு ஹிட் ஆச்சோ அது மாதிரி அனதர் ஹிட்னு தான் சொல்லணும் இந்த படத்தையும். தென் அடுத்து பார்த்தோம், அதனால் அந்த கலைப்புலி தானு சாருக்கு ஒரு நன்றிகள் தான் தெரிவிக்கணும். அஸ் எ ஃபேனாக எல்லாருமே
ஏன்னா அவர் விட்டுருக்காரு அப்படின்னா, ஏன்னா எந்த ஒரு நல்ல நல்ல இந்த மாதிரி தனுஷ் சார், விஜய் சார் அந்த மாதிரி படத்தெல்லாம் விட்டுறதுக்கு ரொம்ப தாமதிக்கிறாங்க. ஏன்னா கலெக்ஷன் வராது கோவிட் டைம்ன்றதுனால. பட் ஆனால் அவர் நல்ல டிசிஷன் எடுத்து விட்டுருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். தென் அதுக்காக கண்டிப்பாக லாஸ்ட் டேல கொஞ்சம் டக்குன்னு வாட்ச் ஆன் தேட்டர்ஸ் நியர் யூ, வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரை போய் பாருங்கள். அதை நான் சொல்லணும், ஏன்னா கலைப்புலி தானு சகாருக்காக பார்க்கலாம். ஏன்னா இந்த டயத்தில் விடணும் அவருக்கு அவசியம் கிடையாது. படத்தை பொக்கிஷமாக வச்சுருந்து அடுத்து எல்லாம் சரியானதுக்கப்புறம் விடலாம். பட் ஃபேன்ஸ்க்காக அதை விட்டுருக்காரு, எல்லோரும் ரசிகர்களுக்காக விட்டுருக்காருன்றப்ப ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். தென் இ ஆக்ஷன் ட்ராமா பை மாரி செல்வராஜ், ஸ்வாக் உண்மையிலே டீசென்ட் ஆக்ஷன் ட்ராமா, உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்கேன் மாரி செல்வராஜ் சொல்லிட்டு அவரை பற்றி மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. தென் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல் சொல்லணும்னு நான் முதலே சொன்னேன். சந்தோஷ் நாராயணன் ப்ரோ உண்மையிலே நிறையா இந்த கண்டா வர சொல்லுங்கள்லேருந்து முதல் சொன்னதான் திருப்பி சொல்கிறேன், கண்டா வர சொல்லுங்கள்லேருந்து கடைசியில் அடிக்கிற அந்த பீட்டு, அந்த தனுஷ் சார் டான்ஸ் ஆடுவார் கடைசியில், ஆடியா பழுகிற டைம்லையான்னு ஒரு சீன் வரும், ஆடியான்னு சொன்னோடனே அந்த வீட்டு வரையும் சந்தோஷ் நாராயணன் நம்ம கூட இருக்கார் ஸ்க்ரீனில், அவர் தெரிகிறார். ஏன்னா எனக்கு அந்த மியூசிக் கேட்கும் போதெல்லாம் எப்படா மனுஷன் போட்டான் சமயம், அந்த அடி வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளே எந்திரிச்சாடணும் போல தான் இருந்துச்சு, எல்லாருமே எந்திரிச்சாடினாங்க, நானும் கூட ரெண்டு மூணு தான்னு. உங்களை படம் அந்த மியூசிக் ஆல்சோ எ மெயின் ப்ளஸ் ஆஃப் த கர்ணன் மூவி. தென் தனுஷோட 100% எஃபெக்ட், அவர் எல்லா படத்துக்கும் 100% தான் கொடுப்பாரு. கமர்ஷியல் படம் போடும்போது தெரியறது இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, அதே 100% தான் கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் அது எல்லாரும் பண்ணுறனால ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இவர் தான் பண்ணுறதுனால உண்மையிலே 100%. தென் வந்து ராஜிஷா விஜயன் அவங்களோட க்யூட்டான பர்ஃபார்மன்ஸை தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. தென் நானாக சில டைலாக்ஸ் கீழே எழுதியிருக்கேன், ஸோ அதை பார்த்துடலாம். புராணத்தில் கர்ணன் கொடுப்பான், ஆனால் இங்கே கர்ணன் கேட்பான், கொடுப்பான் கேட்பான் புரியுதுல, கேட்பான் தப்புனா எதிர்த்து கேட்பான் அவ்வளோதான். என்ன அப்படின்னா புராணத்தில் தெரியும் கர்ணனை பற்றி, வள்ளல் யார் கேட்டாலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு கொடுத்துருவாரு. பட் இங்கே கர்ணன் வந்து கொடுக்கறதில்ல, கேட்குறான், யார்கிட்டையும் போய் காசு பண்ணலாம் கேட்கல, எனக்கு ஒரு பிரச்சனை, ஊருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இழுத்து நின்று எதாக இருந்தாலும் கேட்குறான் அப்படின்றதுக்காக தான் அந்த மீனிங்லாம் போட்டேன். அதுதான் படத்தோட மெயின் கான்செப்ட். ஸோ கீழே அதுதான், அன் ஆங்கிரி யங் மேன் ஃபைட்ஸ் ஃபார் ரைட்ஸ் ஃபார் ஹிஸ் அப்போசிட் பீப்புள், அதாவது ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடுறாரு. யார் அந்த யங் மேன் ஆங்கிரி கோபமான யங் மேன் போராடுறது, அதுதான் இங்கிலீஷ் இருக்க வேறு ஒன்றும் இல்லை. தென் உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அந்த மறுப்பை அந்த மறுப்பை நிமிர்ந்து எதிர்ப்பவன் தலைவனாக உருவாக்கப்படுகிறான். யா உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அந்த உரிமைகள் வாங்கி கொடுக்குறவன் தான் தலைவர். அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கரம்சந்த் காந்தி எடுத்துக்கலாம், இல்லாட்டி நேருஜி எடுத்துக்கலாம். அவங்க கூட இருந்தனால தான் அவர் ஏன் பிரதமர் ஆனார் அப்படின்னா, நேருவோட சிசி காந்திஜியோட சேர்ந்து அவரும் போராடினதுனால தான். ஸோ நம்ம உரிமையை திருப்பி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தனால தான் அப்படி ஒரு தலைவர் வந்து உருவாக்கப்பட்டார். ஸோ அந்த மாதிரி இந்த மக்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தனால தான் கர்ணன் வந்து அவர் வந்தால் தான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மாறிச்சு. ஸோ ஒரு நல்ல ஹாப்பி என்டிங் கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் இன் தேட்டர்ஸ், வாட்ச் ஆன் தேட்டர்ஸ் நியர் யூ, ஒரு நல்ல படம் கர்ணன். தேங்க்யூ.